நின்றா தங்கச்சி தம்பி மாறு ஆழி சாகரம் பறவை ஆர் அடே ஆழி சாகரம் பறவை ஒரு செட் பண்ண வேண்டாம் பிளீஸ் தயவு செய்து செட் பண்ண வேண்டாம் இது நான் விளங்கப்படுத்துறத கேளுங்கோ பிஜி 138 இருக்கா கதைங்க என்னோட தயவு செய்து 138 பிஜி 138 மற்ற கதை கூட தெரியுதா நான் பேசுவேன் சார் 138 மட்டும் இருக்கா கதைங்க பாபா சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிள்ளைகளே சார் டவுட் போடுறா தயவு செய்து உடனே கலைக்க வேணும் மற்றாக்களின் டைமையும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு இந்த டவுட் கேட்கிறாங்க சிலர் ஒரு சிலர் சில பேர் சரியா டவுட கேக்குறாங்க ஓகே 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 காணிங்க ஆழி சாகரம் பறவை ஆறு அப்ப இதுல நீங்க பாத்தீங்க வேண்டாலம்மா ஆழி ஆழி சாகரம் பறவை ஆறு இதுல நீங்க பாருங்கம்மா ஆழியும் சாகரமும் பறவையும் ஒரே சொல் ஒரே சொல்லுன்னா கடலை குறித்து நிற்கின்றது உங்களுடைய கைடில உங்களுக்கு உள்ள சொல்ல மாத்திரம்தான் நான் இதுல போடுறேன் தேவையில்லாத ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு புத்தாத்துல இருக்கிற சொல்ல எல்லாம் நான் போடுறதில்லை அப்ப உங்களுக்கு அதுக்குள்ள இருந்துதானம்மா வரும் சரிதானே அது முதலாம் ஆண்டு கைடுல இருந்து அஞ்சாம் ஆண்டு கைடுல இருக்கிற சொல்லுங்க வேணாம் அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா என்ன அதுல இருக்கிற சொல்லுத்தானம்மா வரும் விளங்கா சொல்ற அதுல இருக்கிற சொல்லுத்தான் வரும் அப்ப என்னமா ஆழி சாகரம் பறவை ஆறு அப்படின்றா என்னமா ஆழி பறவை சாகரம் சொன்னால் இதுல எங்களுக்கு ஆறாக காணப்படுதுல ஆழி சாகர பறவை மூன்றுமே வந்து கடலை குறிச்சு நிற்கும் விளங்கா சொல்றது வாறு வந்து வேறு அம்மா ஆகவே இதுல வேறுபட்ட சொல்லு என்ன ஆறாக காணப்படும் அடுத்தது வடையா காணிக்கும் அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி என்ன சொல்லுதாண்டா தெளிவா காணிக்கும் அடுத்த கேள்வி என்னண்டா அடுத்த கேள்வி என்ன தெளிவா காணிக்கோமா அடுத்த கேள்வியை காணுங்க ரைட் ஓகே தயவுசெய்து செட் பண்ணாதேங்கம்மா செட் பண்ணக்கூடாது ரைட் ஓகே டவுட்டுக்கு மட்டும்தான் செட் பண்ண வேணுமா ரைட் ஓகே அடுத்தது அதுவும் ஒருக்கா சொன்னா சரி கரெக்டாக செட் பண்ணி கொண்டு கூடாது புதன்கிழமை இரவு நகம் கார்த்திகை அப்ப இதுல வேறுபட்ட சொல் என்ன புதன்கிழமை புதன்கிழமை இரவு நகம் கார்த்திகை அடே தம்பி வடையா கவனிங்க இதுல ஒரு செட் பண்ண வேண்டாம் நீங்கள் தேவையா எழுதி என காட்டலாம் வீடியோவில நீங்க எழுதி காட்டினா நான் அவையே சொல்லுவேன் ஓகே கிஷோரி இரண்டாவது விடை என்று சொல்லுறான் கிஷோரி அதே போல அவ சொல்றா சரியான விடை இரண்டாவது என்று சொல்றா சரியான விடையோ தெரியல சொல்லுறா ஓகே வேற யாரு காட்டுறேன்னு சொன்னா எனக்கு நான் சொன்ன ஒரு மூன்று இது வச்சிருக்க வேணும் என்று சொல்லி எழுதி அதை யாரு நடைமுறைப்படுத்துறேன் தெரியல சந்தோஷ் சொல்றான் சரியான விடை இரண்டாவது என்று சொல்லி சரியா பிள்ளைன்னு பார்ப்போம் ஓகே பிடி 71 அசீரா அசீரா சொல்றா சரியான விட வேற வேற யாரும் டெனிசிகா விக்னேஸ்வரன் சொல்லுங்கோ இதனா விட கைய காட்டினா காணும் சவுண்ட் வராது ஓகே இரண்டாவது விட அக்ஷிதன் பிடி 174 சரி ஓகே பாப்ப கூடா தம்பி அப்ப இதுல என்னென்ன சொன்ன ஓகே காணுமா ரைட் காணுங்க அப்ப இதுல என்னென்னாலம்மா தெளிவா காணுங்கம்மா புதன்கிழமை இரவு நகம் கார்த்திகை இதுல புதன்கிழமை இரவு கார்த்திகை ஆகிய சொல் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளை பெயர் சொல்லாக சரி எல்லாம் பெயர் சொல்லுதான் அதுல வந்து என்ன பிள்ளைகளே
காலத்தை குறித்து நிற்கின்ற பேச்சொல்லாக காணப்படுகின்றது. புதன்கிழமையும் காலத்தை குறிக்கின்ற பேச்சொல்லாக காணப்படுகின்றதா தம்பி ராஜாக்களே? அதே போல பிள்ளைகளே ராஜாக்களே என்னடா தம்பி, புதன்கிழமையும் காலத்தை குறிக்கின்ற பேச்சொல்லாக காணப்படுகின்றது, அதே போல இரவும் காலத்தை குறிக்கின்ற பேச்சொல்லாக காணப்படுகின்றது, அதே போல கார்த்திகையும் காலத்தை குறிக்கின்ற பெயர் சொல்லாக காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகளே தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அன்பு பிள்ளைகளே. என்னம்மா அவ இதுல வேறுபட்ட சொல் என்னவாக காணப்படுகின்றன தம்பி? வேறுபட்ட சொல் நகமாக காணப்படுகின்றது. எனவே வேறுபட்ட சொல்லாக இரண்டாவது விடையாக காணப்படுகிறது. சரியாம்மா? பிடி 135 ஓகேம்மா? 135 எனவே யதுக்ஷனாவா? யதுக்ஷனா ஓகேவா? ரைட். அப்ப இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது. சரிதானே? இப்படி கேள்வி உங்களுக்கு வாரது என்ன பேச்சொல்ல நான் படிப்பிச்சுட்டேன் போல இருக்கேன் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறார்களுக்கு தெரியும். சரிதான? திரும்ப அது எல்லாம் டவுட் இருந்தா அவருக்கு பார்த்து கொள்ளுவோம்மா. ரைட் ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. ரைட் ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியுமடா இப்படி ஒரு கேள்வி உண்டு வாரது, உங்களுக்கு தெரியும். தொடை சம்பந்தமாக இவ்வாறான ஒரு வினா உண்டு உங்களுக்கு வாரது என்ன? அப்ப இந்த வினாவில் ஒரு கஷ்டம் இல்லையடா தம்பி. இந்த வினா உண்மையில சைட்டால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சூம்ல ஜாயின் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்றேன்னா என்னுடைய நான் உங்களுக்கு தெரியும் அந்த என்னுடைய சவுண்ட் எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி நான் கம்ப்யூட்டரே மாத்தி விட்டேன். உண்மையில இந்த சவுண்ட் சில வேலைகள்ல நீங்க ஜாயின் ஆக இல்லைன்னு சொன்னா உங்களோட கவரேஜ்லயோ அல்லது வேற இதுலதான் பிரச்சனையாக இருக்கு. இப்ப சவுண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை தானே பிள்ளைகளே? என்ன கை காட்டவோட இப்படி இல்ல, இப்ப பிரச்சனை இல்லைன்னா இப்படி கை காட்டுங்க. ரைட். இப்ப இல்ல என்ன, நான் கம்ப்யூட்டரை பிடிச்சு மாத்தி விட்டேன். சரிதானே? அப்ப என்ன எந்த சைட்டால உங்களுக்கு நெட்ஒர்க்கோ இதுவுமே பிரச்சனை இல்லையம்மா. நீங்கள் உங்களோட சைட்டால கவரேஜ் பிரச்சனை, சில டேட்டா பிரச்சனைன்னு சொன்னா வராது. என்ன சில பேர் சொல்றாங்க சுத்தி கொண்டிருக்குதுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அவை எந்த பிரச்சனையா தான் இருக்கும். சேர்ற சைட்டால எந்த விதமான பிரச்சனையும் விடுறதில்லை. சரிதானே? டைமுக்கு எல்லாம் அதை பார்த்து உங்களுக்கு தெரியும் ஜூம் ஐடி எல்லாம் டைமுக்கு நான் வேண்டி வச்சிடுவேன். சரிதானே? இன்னைக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை கொடுத்தது எனக்கு தெரியும். மற்றதுல என்ன 40 நிமிஷத்துக்கு 40 நிமிஷத்துக்கு கட் ஆகி தான் வரும். என்ன ஆனா அப்படி எல்லாம் செய்யறது இல்லை, உங்களுக்கு தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய மாதிரி தான் செய்து வச்சிருக்கிறார். ரைட் ஓகே, கவனித்துக் கொள்ளுங்கம்மா. அப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் வகுப்பு இருக்கிற நேரங்கள்ல எளியாயே நீங்க உங்களோட டேட்டாவை போட்டு சரியா வச்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே, கவனிங்க. உணவு சிற்றுண்டி கேக் என்பவற்றை தொடர்பினை காட்டுவதற்கு என்பவற்றினுடைய தொடர்பினை காட்டுவதற்கு பொருத்தமான பொருத்த என்ன தொடர்பை காட்டுவதற்கு பின்வரும் உருக்களில பொருத்தமான இதில் பியினால் காட்டப்படுவது பாருங்க. தெளிவாக கவனிங்கம்மா, இதுல வெளியே போடப்பட்டிருக்குது, தெளிவாக கவனிங்க. உணவு சிற்றுண்டி கேக் என்பவருடைய தொடர்பினை காட்டுவதற்கு பின்வரும் உரு வரையப்பட்டுள்ளது. பியினால் காட்டப்படுகின்றது. அப்ப பீயினால் காட்டப்படுவது என்னென்றால் கேட்டப்படுவது, பீயினால் காட்டப்படுவது யாது என கேட்கப்படுகின்றது. அப்ப உணவு சிற்றுண்டி கேக் ஒரு தரம் போட வேண்டாம். உணவு சிற்றுண்டி கேக் உங்களுக்கு தெரியுமடா, உணவு வகைக்குள்ள பல உணவுகள் இருக்கும். என்ன அப்ப உணவு வகைக்குள்ள பல உணவுகள் இருக்கு, அதுக்குள்ள சிற்றுண்டி, சிற்றுண்டி ஒன்று. என்ன சிற்றுண்டி? ஒரு வகை சிற்றுண்டி, ஒரு வகை பிரதான உணவுகள் சிற்றுண்டிகள். அப்ப சிற்றுண்டிகளை பிள்ளைகளை என்ன கேக் அப்ப என்ன உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அப்ப இதுல நீங்க பார்க்க வேணுமடா தம்பி, என்ன விடயத்தை பார்க்க வேணும்னா இந்த இலக்கங்கள் அல்லது அம்புக்குறிகள் அல்லது எழுத்துக்கள் போடப்பட்டிருந்தா நாங்க என்ன சில நேரங்கள்ல பாரு எங்கே இருந்து பார்ப்போம் விதத்தானே என்று நினைப்போம். என்ன அப்ப இதுலதான் இதுதான் கொலசி விளங்குற, இதுதான் கொலசி. ஒரு சின்ன ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துவி நாம். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னா நாங்க ராயர் இது ஏபிசி தெளிவா கவனிங்கம்மா. நாங்கள் இதுல படிக்கிற மாதிரி எங்களை அடுத்த பேப்பர்ல வராது. என்ன நாங்க அடுத்த பேப்பர் செய்ய இதே மாதிரி வராது, அது மேலுக்கு இருந்து வரலாம். சில வேளைகள்ல இப்படியும் வரலாம், இதை ஏ என்று குறிக்கலாம், இத வெளியில இருக்கிற வட்டத்தை பி என்று குறிக்கலாம், உள்ள இருக்கிற இரண்டாவது வட்டத்தை சி என்று குறிக்கலாம். அப்ப நீ தெளிவாக அவதானிக்க வேண்டும். இங்க உங்களுடைய அவதானிப்பு திறன் பார்க்கப்படுகின்றது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னா இப்ப பாருங்க நம்ம ஏபிசி என்ன வெளியில வெளியில வருது. என்ன இப்ப இதுல என்னம்மா எங்களுக்கு ஏ வட்டமாக என்னவா இருக்க போகுது? கேக்கா இருக்கும். வெளியில இருந்து வந்தா சி வட்டம் என்னவா இருக்க போகுது? சிறு உணவாக இருக்க வேணும். அடுத்த பி வட்டம் சிற்றுண்டியாக இருக்குது. ஏ வட்டம் என்ன கேக்காக இருக்கும்.
அப்ப எங்களுக்கு பீனா குறிக்கப்படுவது சிற்றுண்டின்றது சரியாக காணப்படும் சிற்றுண்டிய பீ குறிச்சு நிக்குது விளங்குதாமா சொல்றது விளங்குதா அப்ப நீங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னாலும்மா தெளிவாக கவனிக்கணும் தெளிவாக கவனிக்கணும் இந்த அவதானிப்பு அவதானிப்பு இல்லை என்று சொன்னா நீங்க குலசீப்புல அவுட் ஆயிடுவீங்க அவுட் ஆயிடுவீங்க விளையாட்டிலையும் அவுட்டு தான் ஆவீங்க அவதானிப்பு இல்லையென்று சொன்னால் குலசிப்பிலையும் அவுட்டு தான் ஆவீங்க அவதானிப்பு இல்லை என்று சொன்னா விளங்குதாடா ராஜாக்களை விளங்குதா ஓகே அடுத்தது போவோம் ஒரு குறித்த நேரத்தில் ஒரு பாதை வழியே சென்ற வாகனங்கள் பற்றிய தகவல்களை விரைவில் காட்டப்படுகின்றன அந்த கேள்வியை விடுங்கோம் அதுல வாகனம் தின வகையை காட்டே இல்லை அதனால அடுத்த கேள்விக்கு போவோம் காணிங்க அந்த கேள்வியை விடுங்கோ 2.3 என்ன எண்களினால் மிகுதியின்றி வகுபடக்கூடிய எனவும் 10-30 இடையே காணப்படும் எண்களின் எண்ணிக்கை எத்தனை நான் உங்களுக்கு இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன் சொல்லி தந்தா எனக்கு நல்ல ஞாபகம் உங்களுக்கு ஞாபகமோ இல்லையோ தெரியல எனக்கு நல்ல ஞாபகம் உங்களுக்கு ஞாபகமோ இல்லையோன்னு எனக்கு அப்ப படையா காணிங்கூட தம்பி 2.3 என்னும் இரு எண்கள் நான் அவரால் கேட்க போறேன் சரிதானே ஏரண்டா நான் சொல்லி தந்த கேள்விதானே அவன் நான் சொல்லி தந்த கேள்விதானே அவன் நான் சொல்லி தந்த கேள்வி என்று சொன்ன வழியா கட்டாயம் காணிங்கம்மா 2.3 என்னும் இரு எண்களினாலும் 2.3 என்னும் இரு எண்களினாலும் மிகுதியின்றி வகுபடக்கூடிய நான் அவரால் எடுத்து விட போறேன் தம்பி அவர் எனக்கு சொல்ல வேணும் சரிதானே அவர் எனக்கு சொல்ல வேணும் அவரோ அவாவோ எனக்கு தெரியாது நான் எதேச்சியாக ஒரு ஆளை கேட்க போறேன் சரிதானே காணிங்கோ நிவேதிகா பிடி 100 நிவேதிகா உடனே நிப்பாடி போட்டு போயிட்டான் நான் ஒண்ணும் செய்ய முடியாது சரியோ நிவேதிகா சொல்லுங்க இருக்கா நிவேதிகா சொல்லுங்க அவன் தெரியுமா உங்களுக்கு எப்படி செய்யறான் தெரியாது தெரியாதுன்னு சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு தெரியாது சார் ஓகே வெரி குட் கேட்டிக்கார் தெரியாதுன்னு சொல்லுறதுலயே நாங்க படிச்சுட்டு போமாடா சரிதானே தெரியுமெண்டு இப்ப தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு நாங்க என்ன செய்ய வேணும் வெக்கத்தை விட்டு சொல்ல வேணும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாங்க இப்பதான் படிக்க வந்திருக்கோம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா நிவேதிகா நிவேதிகா சவுண்ட கட் பண்ணி போட்டு நீங்களே போங்க சரிதானே உங்க நிவேதிகா காணவே இல்லை ஓகே ஓகே கட் பண்ணிட்டாளா நீங்களாம் சொல்ல வேணும் சொல்லுங்க சொல்லுங்க புதுசா நீங்க என்னைக்கு நேட்டா வந்தீங்க
அப்ப ஏன் தெரியாம இருக்கிறீங்க நான் சொன்னானல்லோ சைபர்கள் ஆறு 470 479 7 அந்த போனை கடிச்சு கேட்க வேணும் யாருமே பிடி நம்ம தெரியாம இருக்க கூடாது ஏன்னா அடுத்த மா இப்ப 15ஆம் தேதி வார 15ஆம் தேதி உங்களுடைய வீடுகளுக்கு நான் என்ன செய்வேன் சொன்னால் உங்களோட அந்த ஸ்டடி பேக் உங்களோட பேப்பர் அனுப்பி வைப்பேன் நீங்க செய்ய வேணும் வீட்டுல இருந்துதான் செய்து போட்டு அதை நான் விளங்கப்படுத்துவோம் பேப்பர் கிளாஸ் செய்யல அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்ப சொல்லலாம் தெரியலையான்னு சொல்லி அப்ப நீங்க நான் சொல்ல அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பி நான் உங்களோட வீடுகளுக்கு தான் அனுப்பி வைப்பேன் அப்ப நீங்க தயவு செய்து உங்களோட பிடி நம்பர் தெரிஞ்சாதான் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்கள கதைக்கலாம் வேற இல்லையென்றாலும் சரிதானே ஓகே கவனிச்சு கொள்ள வேணும் ஆறு எல்லாரும் தான் ரைட் ஓகே என்ன யாருக்கு தெரியும் கையெழுத்துங்க விடை கேட்கல நான் எனக்கு எப்படி வந்தேன்னு சொல்ல வேணும் அதான் வேணும் விடை எல்லாருக்கும் தெரியும் விடை பிரச்சனை இல்லை எப்படி இதை செய்யலாம் நான் சொன்ன பாடமாக்கி கொலசி செய்யலாம் அது இதை எப்படி செய்யலாம்ன்ற ஒரு வழி எனக்கு சார் தெரியும் சாதனா சொல்லுங்க சாதனா சாதனா 83 சாதனா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அப்ப 2 2 வகுக்கும் போது கிளா 1 வரும் ஓகே அப்ப 3 2 வகுக்கலாது அப்ப கிளா 3 தான் வரும் அப்ப கிளா 3 வரும் ஓகே திருப்பி 3 வகுக்கணும் ஓகே அப்ப 1 3 வகுக்கும் போது கிளா 1 வரும் ஓகே திருப்பி 3 3 வகுக்கும் போது 1 வரும் ஓகே பிறகு 3 3 2 6 பெருக்கணும் அப்படி 3 2 6 ஓகே பிறகு இந்த 1 பெருக்க தேவையில்லையோ இது 3 2 6 6 1 பெருக்க தேவையில்லையோ பிரச்சனை இல்ல நீங்க அம்மாவையோ அப்பாவையோ பாக்க தேவையில்லையோ அம்மா நீங்கள் உங்கட மனசுல தோன்றத சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல என்னடா தம்பி யார் என்ன பேருந்தாங்க சொல்லுது சாதனா இதுல எல்லாம் யாரும் அடிக்க போறதில்ல வகுக்க வேணும் பெருக்க வேணும் அம்மா இல்ல இது அப்ப பெருத்தா என்னடா எந்த ஒரு இலக்கத்தையும் நாங்கள் விடையாங்க ஒன்றால பெருக்கினால் வார விட நாங்க பெருக்கிறேன்னா தான் இருக்கும் பாருங்க 5 1 பெருக்கினா என்ன ஆனா 1 மாறப்படும் அதை சொல்லித்தரலாம் 5 1 பெருக்கினா அவ்வளவு 5 10 1 பெருக்கினா 10 100 1 பெருக்கினா 100 100 0 1 பெருக்கினா 0 பூஜ்யம் அதுதான் இந்த பூஜ்யத்தை நாங்கள் பெருகைகளை மட்டும்தானம்மா பூஜ்யம் வரும்போது மற்றது எந்த ஒரு இலக்கத்தை நாங்கள் உண்டால பெருகினா பெருக்கப்படுறேன்னா விடையாக வரும் சரியா இது விளங்கிட்டு தான் எல்லாருக்கும் ரைட் வெரி குட் அம்மா சாதனா என்ன பேர் சாதனா 83 உண்மையில கெட்டிகாரி மிக தெளிவாக சொன்னா வெரி குட் படையாக கெட்டிகாரி எல்லாரும் இருக்கா அவாக்கு கை தட்டி விடுங்க சாதனா நீங்க சவுண்ட கட் பண்ணி போட்டு போங்க அம்மா ஓகே தேங்க்யூ இலகுவான வழி சொல்லி தந்தாலும் இந்த வழியும் உங்களுக்கு சொல்லி தந்தான் இதுல உங்களுக்கு பிழைக்காதுன்னு சொல்லி நாங்க என்ன இந்த இந்த இலக்கங்களுக்குள்ள பொது காரணிகளை சிறிது என்று சொல்லி அதை நாங்க எங்களுக்கு எங்களோட சிலபஸ்ல இல்லையம்மா எங்களுக்கு அந்த கோமாசி என்று சொல்லு சொல்லக்கூடாது ஆனா என்ன சிறிய இலக்கத்தால பிரிக்கிறோம் என்னம்மா சிறிய இலக்கத்தால பிரிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஆக சிறிய பெருமதியான இலக்கம் உண்டு நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லி தந்தேன் ஆக சிறிய இலக்கம் உண்டு ஆக சிறிய
ஆகசூரிய இலக்கம் ஒன்று சரிதானே. அப்ப ஆகசூரிய இலக்கம் ஒன்று ஒன்றால பிரிக்கலாம். நாங்க என்னமா ரெண்டு கம மூண்ட ரெண்டுல ரெண்டா ரெண்டுல எது பிரிச்சு கொண்டு போவோம். அப்ப ரெண்டால பிரிப்போம் சொன்னா இந்த இதுதான் பிரிவடமா இந்த ரெண்டு ஒரு முறை இந்த மூன்று பிரிவடாது அப்படியே கீழகிறாங்க. திரும்பவும் நாங்கள் என்ன ரெண்டால பிரிக்க தேவையில்லை. ரெண்டா இதுக்கு ரெண்டால பிரிக்கிற எதுவுமே இல்லை. அதனால மூன்றால பிரிப்பம் பிள்ளைகளே உண்டு இங்கே உண்டு. அப்ப நீங்க மேலே இருந்தும் பெருகி கொண்டு போகலாம் அல்லது கீழே இருந்தும் பெருகி கொண்டு போகலாம். ஆனா என்னமா எல்லா இலக்கத்தையும் பெருக்க வேணும். இருமூண்டு ஆறு ஆறுண்டு ஆறு ஆறுண்டு ஆறு சரிதான். அப்ப ஆறு இந்த ஆறுன்ற மடங்குகள் எல்லாம் விடையாக பெறும். அதாவது பத்துக்கும் முப்பதுக்கும் இடையிலே காணப்படுகின்ற பத்துக்கும் முப்பதுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஆறுன்ற மடங்குகள் எல்லாம் வரும். அப்ப ஆறுன்ற மடங்குகள் என்று சொன்னா பத்துக்கும் முப்பதுக்கும் இடையில முதலாவது ஆறு தான் மடங்கு. ஆனால் ஆறு பத்துக்கு முன்னுக்கு இருக்குது ஆகவே அது வராது. அடுத்தது பன்னிரெண்டு, அடுத்தது பதினெட்டு, அடுத்தது இருபத்து நான்கு, அடுத்தது என்னடா முப்பது. ஆனா இதுல ஒரு கேள்வி ஒன்று மிக தெளிவாக கவனிச்சு கொள்ள வேண்டும். என்ன சொன்னால் ஆறுக்கும் முப்பதுக்கும் இடையே காணப்படும் இல்லை எண்கள் நினைக்க முடியாது. தெளிவாக கவனிங்க ஆறுக்கும் முப்பது சாரி பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே சொன்னா பத்தும் பெறாது முப்பதும் பெறாது. தங்கச்சி நாலண்டு விட சொன்னாங்க பத்தும் பெறாது முப்பதும் பெறாது. அதாவது பத்திற்கும் முப்பதுக்கும் இடையே என்று சொன்னால் வழியாக நீங்க இந்த பத்தையும் தவிர முப்பதையும் தவிர ஆகவே அதுக்குள்ள இடையிலே வார இலக்கங்கள் தான் விடையாக வரும். ஆகவே மூன்று தான் வரும். அப்ப என்ன பிள்ளைகளே இதுக்கு விடையாக மூன்றாக காணப்படும். என்ன பிள்ளைகளே இதுக்கு விடையாக மூன்றாக காணப்படும். அதாவது இன்னொரு வழி சொல்லி தந்தாங்க உங்களுக்கு இரண்டு கம மூன்று அதாவது ஒன்று ஒற்றிய ஒன்று இரட்டை இலக்கம் என்று சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டை நேரடியாக பிறகு ஈர் மூன்று ஆறு ஆறுன்ற மடங்குகள் எல்லாம் வரும். ஆனா என்ன அப்ப பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு தான் காணப்படும். ஆகவே மூன்றாகவே காணப்படும். விளங்கிட்டுதான். யாருக்காவது பிரச்சனைன்னு சொன்னா என்ன கேளுங்கோ. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ஆரண்டு போடுங்கோ. மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். சிறந்தாலும் சில பேருக்கு விளங்காம இருக்கலாம். இருப்பவர்கள் தெளிவாக திரும்ப இருக்கால் சொல்லித்தெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க சரிதானே. ஓகே காணுங்க காணும் கன பேர் விளங்காம இருக்கிறீங்க காணும் திரும்ப இருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன் கவனிங்கம்மா. இப்ப ரெண்டு கம மூன்று என்னும் எண்களினால் மிகுதியின்றி வகுபடக்கூடியனவும் பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே காணப்படுகின்ற எண்களினுடைய இதாவது பிடி அறுபத்தொன்பது டிக்சன் டிக்சன் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் வளமே அவர் தான் கேட்கிறது. இன்றைக்கு டிக்சன் கேட்கிறார் என்ன சொன்னால் தான் படிப்பிக்க போறான் சூம்ப தனக்கு தரட்டுமா என்று சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். விளங்க அப்ப நான் கொடுக்கட்டா அவர்கிட்ட டிக்சன் பிடி அறுபத்தொன்பது அவர் தான் படிப்பிக்க போறான் சார் படிப்பிக்கிறது எனக்கு விளங்க இல்லையா தான் படிப்பிக்க போறாராம் சூம என்னட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் வெள்ளன கூட கவனி டிலக்ஸன் நான் உங்கள்கிட்ட போட்டு விடுறேன் நீங்க இப்ப படிச்சு கொள்ளுங்க நான் போயிட்டு வரேன் சரியா. ஓகே கவனிங்க கூட ரைட். அப்ப என்னடா தெளிவா கவனிங்கம்மா ரெண்டுக்கும் முப்பதுக்கும் இடையே எண்களினால் மிகுதியின்றி எண்களினால் மிகுதியின்றி பகுபடக்கூடிய பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே காணப்படுகின்ற எண்களினுடைய எண்ணிக்கை எண்களினுடைய எண்ணிக்கை தானமா கேட்டிருக்கம்மா. அப்ப பத்துக்கும் முப்பதுக்கும் முடியும் தெளிவா கவனிங்கம்மா தெளிவா கவனிங்கம்மா. இதுக்கு இலகுவான வழி இதுதான் பிள்ளைகளை உங்களுக்கு எந்த கணக்கு வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் என்று சொன்னா நீங்க என்ன செய்ய வேணும் ரெண்டு கம மூன்று ரெண்டு கம மூன்று என்ன பிள்ளைகளே ரெண்டு கம மூன்று இதை வந்து மிக சிறிய இலக்கத்தால பிரிங்கோ. ஆகவே ஒன்றால பிரிக்க தேவையில்லை அதான் அப்படியே திரும்ப திரும்ப வரும். அடுத்த ரெண்டால பிரிக்குங்கம்மா ரெண்டால பிரிச்சிங்கண்டா இது ஒரு முறை இது அடங்காதப்ப கீழே போடுங்கோ. அடுத்த திரும்பவும் ரெண்டால பிரிங்கோம்மா ரெண்டால பிரிக்க தேவையில்லை ரெண்டால பிரிக்கிறவங்க எண்கள் இல்லை. அப்ப ஒன்று கம ஒன்று ஈர்மூண்டு ஆறு ஆறுண்டு ஆறு ஆறுண்டு ஆறு. அப்ப ஆறு தான் ஆறுண்ட மடங்குகள் வரப்போகுது. நீங்க தெளிவாக கவனிக்க வேணும் பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே தெளிவாக கவனிங்க பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே தெளிவாக கவனிங்க பத்துக்கும் முப்பதுக்கும் இடையே காணப்படும் எண்களினுடைய எண்ணிக்கை எத்தனை தெளிவாக கவனிங்க பத்துக்கும் முப்பதுக்கும் வேண்டாம் பத்தும் பெறாது முப்பதும் பெறாது இக்கும் இக்கும் தெளிவாக தெளிவாக கவனிங்க இக்கும் என்று சொன்னால் அந்த முதலாக தொடங்குற எண்ணும் பெறாது இறுதியாக இருக்கிற வராது. ஆனா தொடக்கம் என்று சொன்னா ரெண்டும் பேரும் பத்து தொடக்கம் முப்பது வரை என்றா பத்தையும் தொடங்குங்கோ முப்பதையும் சேருங்கோ. வரை என்று சொன்னா தொடக்கம் வரை என்றா சேருங்கோ இட்கும் என்று சொன்னா கழியுங்கோ தண்டையும் சேர்க்க கூடாது. தெளிவா விளங்கிட்டுதான் தங்கச்சி ஆறு பிடி நூத்தி எழுபத்தி மூன்று விளங்கிட்டுதான் சுமையா சுமையாவா ஓகே விளங்கிட்டுதான் தங்கச்சி ஓகே. அப்போ தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்கம்மா நீங்க விளக்கத்துல எடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கு சரி வேற ஒன்றுமே இல்லையம்மா. ஓகே கட்டிக்கார பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் தெளிவா விளங்கி கொள்ளுங்க இட்கும் என்று சொன்னா வரா. ஓகே அப்ப நாங்க இனி அடுத்த தெளிவா கவனிங்கோ
அப்ப மடங்குகள் வரப்போது அப்ப முதலாவது இன்னும் ஒரு இலகுபடியும் உங்களை சொல்லி தந்தேன் என்னன்னு சொன்னா ஒன்று ஒற்றை இலக்கம் ரெண்டு அடுத்தது இரட்டை இலக்கமாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெண்டையும் நேரடியாக பெறுங்க பொன்மாறி இருக்கு அதாவது ஒற்றை எண்கள் வேண்டாம் அதான் அதுல வந்திருக்கும் ரெண்டு கம மூன்று இப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு இரட்டை இலக்கம் ஒன்று ஒற்றை இலக்கம் ஆகவே நேரடியாக பெருங்கோ இருமூன்று ஆறு ஆறு மடங்களாக காணப்படும் இப்ப வரையாக ரெண்டுமே இரட்டை இலக்கமாக வந்துட்டா உதாரணத்துக்கு ரெண்டு கம ஆறு வந்துட்டு சொல்லுதுன்னா ரெண்டையும் ஆறையும் கிஷோரி பெருக்கு ரெண்டு மாறும் ஈழாறு அளவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரம் பெரியப்பா பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஆறு சரிதான் இது ரெண்டுமே இரட்டை இலக்கமாக இருந்தால் இது ரெண்டு ஒன்று ஒற்றை இலக்கம் ஒன்று இரட்டை எண்ணாக இருந்தால் ரெண்டுமே ஒற்றை எண்ணாக இருந்தாலும் நேரடியாக பெருங்குமா இவ்வளவுதான் விஷயம் சரிதானே இவ்வளவு தான் விஷயம் வேற எதுவுமே இதுல இல்ல சரிதானே ஓகே நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு இருபத்தி எட்டாவது கேள்விக்கு போவோம் சரியோ ஓகேவா ஓகேவா பிள்ளைகளே ரெண்டு தரம் உங்களை சொல்லி தந்திருக்கேன் திரும்ப திரும்ப நாங்க வேற பேப்பர்ல இப்படி கேள்வியல் வரும் அடிக்கடி இப்படியான கேள்வியல் வரும் திரும்பவும் பார்த்துக்கொள்ளலாம் சரிதானடா ஓகே அடுத்த தயவு செய்து கட்டாயி கட்டாயி போவாதேங்கோ துளசியாக வகுப்புல இருங்கோ சரிதானே ரைட் ஓகே அஜந்தன் குறித்த இடத்திலிருந்து தெற்கு நோக்கி அஞ்சு மீட்டர் பின் கிழக்கு நோக்கி அஞ்சு மீட்டர் பின் வடகிழக்கு நோக்கி அஞ்சு எட்டு மீட்டர் நடந்தாலும் அவன் பயணம் செய்த பாதையை காட்டும் படம் யாது தயவு செய்து எல்லாரும் ஒரு கால் ஒரு நிமிஷம் தருவன் உங்களால கீறக்கூடியவங்க தயவு செய்து நான் கீறி அதுல உங்களோட வீடியோவில் காட்டலாம் சரிதானே ஒரே ஒரு நிமிஷம் தரேன் எல்லாரும் ஒரு கால் கீறி பாருங்க நீங்க பிளாக் போர்டில் கீறுங்க பாருங்க சரி பிள்ளை எடுக்கிறது பிரச்சனை இல்லையம்மா உங்களுக்கு கொஞ்சம் செய்ய தெரியாம போயிடும் என்ன ஓகே கட்டிக்காரர்
ஓகேம்மா பிடி 200 சரியம்மா அதுல என்னடா நீங்க அண்ணளவாக மிக தெளிவாக கேக்குறீங்கன்னு சொன்னா சரி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்னடா ரைட் ஓகே கவுனிங்கம்மா நீங்க எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகளே தெளிவாக கவுனிங்கம்மா முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்டா ஷயாகியா பிடி 116 ஓகே 116 ஒரு கதைங்கம்மா இது என்ன செய்ய வேணும் முதலாவது வந்து நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு என்ன செய்ய வேணும் வேற ஒன்றும் வேணா சொல்லுங்க இப்படி ஒரு திசை கணக்கு வந்து என்ன செய்ய வேணும் அத சொல்லுங்க கதைக்க வேணும் தங்கஜி முதலாவது நாங்க என்ன செய்ய வேணுமம்மா இல்ல எங்களுடைய பிரதான திசைகள் நான் ஏற்கனவே சொல்லி தந்துறேன் எத்தனை பேர் மறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை நீங்க ஒன்றுமே தேவையில்லை இப்படி திசை கணக்கு வந்தா முதலாவது திசையை போட்டுக்கணும் என்னம்மா ஆறு 115 சரியா சொல்றது என்ன முதலாவது என்னம்மா செய்ய வேணும் திசைகளை போட்டுக்கொள்ளும் வேற ஒன்றுமே தேவையில்லை திசைகளை போட்டுக்கொள்ளுங்கள் அப்ப திசைகளை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிரதான திசைகள் வந்து நான்கு காணப்படுகின்றது நான்கு உங்களுக்கு தெரியும் வாகி தேமே வாகி தேமே என்ன வாகி தேமேன்ற ஒரு பாட்டை பாடுறா தம்பி அப்ப உங்களுக்கு தெரியும் முதல அப்ப பிரதான திசைகள் நாளையும் போட்டுட்டீங்க இப்ப அஜந்தன் சாரி அஜந்தன் குறித்த இடத்திலிருந்து தெற்கு நோக்கி அப்ப தெற்கு எங்க கீழே இருக்கு என்ன தெற்கு நோக்கி அப்ப ஒரு படத்தை போட்டாச்சு பாரு பாருங்க அஜந்தன் குறித்த இடத்து யாரு பிடி 57 தம்பி சார் கதைக்க வலிக்கிட்டா நீங்க ஒன்றுமே செய்து கொண்டிருக்க கூடாது என்ன எங்களோட ஒயிட் போர்ட் சொல்றது இங்க எது எங்களோட ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் அப்ப தெளிவாக கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே அன்புக்குரிய பிள்ளைகளே என்னம்மா செய்ய வேணும் நீங்கள் தெளிவாக பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்கள் தெற்கு திசை உங்களை தெற்கு இப்படி போட்டோன்னு பிரச்சனை ஒன்றுமே வராது நான் வடிவா தெரியும் போட்டோன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வராது நீங்க தெளிவாக செய்து கொண்டிருப்பீங்கள் அப்ப என்ன தெற்கு திசை நோக்கி 5 மீட்டர் நான் சொன்னா அந்த மீட்டரையும் நீங்க போட வேணுமெண்ட அப்ப 5 மீட்டர் என்ன 5 மீட்டரை நீங்க போட வேணும் 5 மீட்டர் ஏனெண்டா அது தேவைப்படும் எங்களுக்கு பின் கிழக்கு நோக்கி அவ இதுலதான் நிக்கிறார் பின் கிழக்குண்டா 5 பக்கம் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் அவ இது 5 அண்டா இதுவும் 5 தான் அப்ப 5 அண்டா ஒரு நீங்க அதுக்காண்டி அடிமட்டம் இல்லாம வச்சுக்கிறீங்க இல்ல ஒரு உங்களுக்கு கண்ணால பாக்கவே தெரியும் 5 மீட்டர் கிறிப்பீங்க பின் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் வடகிழக்கு நோக்கி 8 மீட்டர் வடகிழக்கு எங்களா வடகிழக்கு வடக்கு கிழக்கு விடப்பட்ட திசை வடகிழக்கை நோக்கி 8 மீட்டர் செல்கின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு படம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யிருக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் வந்ததா எல்லாருக்கும் வந்ததா இதுல யாருக்கு பிள்ளை பேசுறது ஒரு நிமிஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க இதுல எனக்கு சார் இதுல பிள்ளை என்றாக்கள் மட்டும் எங்களோட பிடி நம்பரை இன்பாக்ஸ் இந்த சட் பாக்ஸ்ல போடுங்க பிரச்சனை இல்லை மெசேஜ் பண்ற இடத்துல எனக்கு உங்களோட பிடி நம்பரை போட வேணும் தேவை செய்து பிடி நம்பரை சொல்ல போட வேணும் சார் எனக்கு பிள்ளை இந்த பிள்ளை என்று சொல்றதுல ஒரு திருப்தி பட வேணும் நான் சொல்றேன் எனக்கு பிள்ளை என்றாக்கள் மட்டும் போடுங்க உண்மையை சொல்லி போடுங்க வெரி குட் 280 பிடி 80 வேற 61 20 15 0 வரைக்கும் நான் நம்பர் கொடுக்கல 106 46 195 149 113 வேற பிரச்சனை இல்லை 114 152 49 171 106 பாருங்க 31 46 ஓகே காணுங்கோ இதுல தெளிவாக காணுங்க பிளவிட்டாங்க எனக்கு வேண்டாம் காணும் பிளவிட்டா காணும் காணுங்கோ பிளவிட்டாங்க இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவோம் நான் இப்ப இருக்க சவுண்ட் எடுத்து விடுறேன் அந்த பிளவிட்டாக மட்டும் இருக்க கதையுங்க தயவு செய்து இருக்க அந்த பிளவிட்டாக மட்டும் தயவு செய்து மற்றாக கதையிட்டாங்களோ இந்த பிளவிட்டாக மட்டும் இருக்க சொல்லுங்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு நாங்கள இங்க இடம் மட்டும் இது கதைக்க முடியாது சரிதானே இது என்ன கதைக்க முடியாது இப்படி ஒண்ணுமே விளங்காதானே அவ என்ன எல்லாரும் சவுண்டை கட் பண்ணி போட்டு நான் சொல்றது இருக்கா கவனிங்கோ சரி தயவு செய்து இருக்கா கவனிங்கோ
வடிவா தெரியும் முதலா திசையை போட்டுக்க மாட்டீங்க என்னம்மா தம்பி மாதிரி நீங்க திசையை போட்டுருக்க மாட்டீங்க சரியோ தேவையான சொன்னா கையை ஏத்துங்க சரிதான் யாராவது புலா விட்டாக்க கையை ஏத்துங்க ரெண்டா எல்லாரும் சவுண்ட் எடுத்து விட்டால் இது ஏதோ கறிக்கடையில நாம் வேலை செய்யற மாதிரி கிடக்கு எனக்கு பார்த்தா சரிதானே சந்தையில சேர் வேலை செய்யற மாதிரி கிடக்கு யாராவது புலா விட்டாக்க கை ஏத்துங்க அவரை மட்டும் நான் சவுண்ட் எடுத்து விடுறேன் யாரு இதுக்குதரம் இல்ல ஆ பிடி 145 ஒரு கா கழிக்கப்படுவோம் பிடி 145 சொல்லுங்க அம்மா 145 மகளே அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்டா முதலாவது திசைகள் போடுவோம் வேற யாரும் வேற ஒரு ஆள் இன்னொரு ஆள் புள்ள விட்டாக்க கையேத்துங்க புலவிட்டாக்கள் புலவிட்டாக்கள் மற்றாக்கள் தேவையில்லை அதை சில பேர் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க சரிதானே புலவிட்டா கையத்துங்க புலவிட்டாக்க நான் தான் சவுண்ட் எடுப்போம் ஆ வவிசன் வவிசன் என்னடா என்ன செய்யற நீ வவிசன் சொல்லுங்க வவிசன் ஏன் பிள்ளை திசைகள் போடல ஆ திசைகள் போடாட்டு பிழைக்கும் தானே வேற என்ன ரைட் ஓகே வேற யார் புலவிட்டாக்கள் வேற யாரு கையத்த வேணும் கையத்தினாதான் கேட்கலாம் சும்மா எல்லாரையும் கேட்டுக்கொண்டு ஆஹ் இவர் ஒருத்தர் 174 தம்பி சொல்லு ஏன் பிள்ளை விட்ட நீ 174 திசைகள் போடல சார் ஆஹ் அப்ப நீங்கள் உங்கள் லெவலைய வச்சுக்கொண்டு சார் லெவலைய வச்சுனா அப்படி ஓகே ரைட் ஓகே வேற வேற யார் ஆஹ் இவனாரா பிடி 25 அவருக்கும் பிள்ளையா பிடி 25 சொல்லு சவுண்ட கட் பண்ணுங்க அருஞ்சன் அருஞ்சன் சொல்லு திசைகள் போடல பாருங்க எல்லாரும் கேட்டேன் கடைசியாக 176 தம்பி இருக்கா சொல்லு அவருக்கு தான் கடைசி கேள்வி அசீர் அசீர் சொல்லு 76 இது நீங்க பிள்ளைதான் அடிப்பீங்க அதுல தவிர்க்க முடியாது என்ன பிள்ளைகளே நான் சொல்லுறத நீங்க செய்யலையேண்டா பிள்ளைதான் அடிப்பீங்க வடிவா கவனிங்க அப்ப பாருங்க இதுல பிளவிட்ட நான் நினைக்கின்றேன் பிளவிட்ட இல்ல கேள்வி கேட்ட எல்லாருமே திசை போடாத ஆக்கலாம் நான் சொல்றதை நீங்க செய்யலன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்ப தயவு செய்து கவனிங்க திசை தொடர்பான கணக்கு வந்துட்டு திசையை போடுங்க 4 பிரதான திசைகளையும் போடுங்க அவர் ஒன்றுமே இல்ல இது பாகி தேமே வேற கஷ்டமே ஒரு பாட்டு ஒன்று பாட வேணும் சொல்லி சொன்னாங்க என்ன செய்ய வேணும் சொன்னா சவுண்டை கட் பண்ணுங்க சவுண்ட்ல நிக்கிறீங்க கட் பண்ணுங்க அப்ப பாருங்க பிறகு என்ன செய்யணும் பிறகு என்ன செய்ய திசையை போட்ட பிரவாசிங்க தெற்கு நோக்கி 5 மீட்டரும் என்னமா தெற்கு நோக்கி 5 மீட்டரும் என்ன பிள்ளைகளே தெற்கு நோக்கி 5 மீட்டரும் தெற்கு நோக்கி 5 மீட்டரும் பின் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் கிழக்கு எங்கே கிழக்கு நோக்கி 5 மீட்டரும் நீங்க இது ஒரு அளவு 5 மீட்டர் போட்டீங்கன்னா சரி பின் வடகிழக்கு நோக்கி 8 மீட்டர் வடகிழக்கு எங்கேயா தம்பி இருக்கு வடகிழக்கு வடகிழக்கு அப்ப வடகிழக்கு நோக்கி 5 மீட்டரும் வடகிழக்கு நோக்கி 5 மீட்டர் அவர் சென்ற பயணப்பாதை காட்டும் எத்தனாவது விட பிள்ளைகளே எத்தனாவது விட இல்ல இவ்வாறான ஒரு படம் உண்டு எங்களுக்கு வரும் சரிதானே எங்களுக்கு என்ன இவ்வாறான ஒரு படம் உண்டு வரும் சரிதானே ஓகே நாங்க இனி அடுத்த கல்விக்கு போவோம் சரிதான் அடுத்த கல்விக்கு போவோம் சரிதானே ஓகே கிசான் தன்னுடைய நண்பர்களோடு தந்திரமாக பேசி தனது வேலையில் கவனமாக இருந்தான் யாருடா கிசான்
கிசா தன்னுடைய நண்பர்களோடு தந்திரமாக பேசி தன்னுடைய வேலைகளிலே கவனமாக இருந்தான். யாரு கிசா? நான் இல்ல கிசா. என்ன இதுக்கு ஒரு இதற்குரிய மரபு தொடர் பிள்ளைகளே, உங்களுக்கு மரபு தொடர் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அது என்னுடைய பிள்ளைதான், உங்களுக்கு தெரியும். அஞ்சாம் ஆண்டுலதான் இந்த மரபு தொடர் மரபு தொடர்கள் தொடங்குது. சரிதான், அஞ்சாம் ஆண்டுலாம் தொடங்கு. சில பிள்ளைகள் தேவையில்லாம புத்தகங்கள்ல வேண்டி படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு 27 மரபு தொடர் தாண்டா இருக்குது. நான் உங்களை தருவன், நான் தருவன் தருவன் உங்களை போடுறதில்ல, உங்களை தருவன். அவ பொடி வைத்து பேசுதலாக காணப்படும். என்ன பிள்ளைகளே? பொடி வைத்து பேசுதலாக காணப்படும். என்ன? பொடி வைத்து பேசுதலாக காணப்படும். அடுத்த பிள்ளையான கோவையை தெரியுது. அதுல ஒரு கஷ்டம் இல்லை, அது பாடமாகிறது தான். என்ன தமிழ் கோமந்தமா வந்தா அதுக்கு உங்களுக்கு பாடமாகி இருந்தா சரி. பிள்ளையான கோவையை தெரிவி செய்க. ஆறு நான்கு 24. இப்ப நீங்க பெருக்க வேணும். 6 4 24 24 மூன்று அவ்வளவு 27. அப்ப இது கோவை சரி. 7 5 35 35 மூன்று போனா 30, 35 5 போனா 30. அப்ப இதுவும் சரி. அப்ப எங்களுக்கு என்ன கட்டாயம், எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்ததுதான் பிழைக்க போகுது. என்ன ஆறுங்க செட் பண்ற, செட் பண்ண கூடாது. என்னட்டு 64 64 4 மூணு அவ்வளவு 60. ஆனா இங்க என்ன இருக்குது? 68 காணப்படும். ஆகவே இதுதான் பிழையான கோவை. அப்ப எத்தனை விட? 3. இது கஷ்டமான தம்பி, கஷ்டமான தம்பி. சில பேர் வந்து பிள்ளை வருவாங்க. அப்ப என்ன நீங்க தெளிவாக நீங்க செய்யல என்று சொன்னா பிள்ளை தான். நான் என்ன செய்யறது? தெளிவாக நீங்க செய்யறது ஆற்ற கடமை, உங்களுடைய கடமை. சரிதானே? அப்ப உங்களை வாய்பாடு தெரிய வேணும். நான் உங்களுக்கு சொன்னேன், 12 வாய்பாடு வரை இப்ப பாடமா இருக்க வேணும். தை மாதம் முடிய 14 வரையும் பாடமா இருக்க வேணும். சேர்ந்து சூம்ல வாய்பாடு கேட்டுக்கொண்டிருக்கலாமா? இல்ல. என்ன இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணித்தியாலம் தான் கிழமையில நடக்குது வகுப்பு. என்ன 6 மணித்தியாலம் என்று சொன்னா நாங்க என்ன செய்ய வேணும்? அவ்வளவுக்கு நாங்க இந்த எங்களுடைய டைமை வந்து சரியாக பயன்படுத்த வேணும். நீங்கள் நான் சொல்றது அதெல்லாம் உங்களுடைய வேலைகள். வாய்பாடு 12 வாய்பாடு வரை பாடம் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து பாடமாக்கி கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள 12 முடிய வேணும். ஜனவரிக்குள்ள 16 வாய்பாடும் தெளிவாக இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி, உங்களுக்கு தெரியும், ஒரு டைம் டேபிள் போட்டு கட்டாயம் இந்த வாய்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணித்தியாலமாவது கொடுத்து பாடமாக்குங்கள். சரிதானே? விளங்குதா சொல்றது? ஓகே தானே? நெக்ஸ்ட், அடுத்தது அடுத்த கல்வி போகும். இதுல ஒரு கஷ்டமும் இல்லடா தம்பி. என்ன யாரு கஷ்டமா இருக்கோ? இது கஷ்டமாட்டா இருக்கோ? எனக்கு 6 போடுங்க பாப்போம். இல்ல, இதுல என்ன கஷ்டம்? என்ன தேவை செய்த அடையாளங்களை நீங்க பார்த்து பெருக்கிறத பெருக்கி, கழிக்கிறத கழிச்சு, வகுக்கிறத வகுத்து, நீங்கடா சரி கூட்டுறத கூட்டுறீங்க. சரி, என்ன 6 4? அப்ப 6 4 24 24 மூன்று 27 7 5 35 35 5 போனா 30. 8 64 64 4 போனா 60 தான் பெற வேணும். ஆனா இங்கு என்ன? 68 காணப்படும். 68 காணப்படும். சரிதானே? ரைட், ஓகே. 123 சும்மா போடுற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா. இதுல என்ன விளங்க இருக்குன்றதுக்கா பாப்போம். சில பேர் சேரோட கதைக்க விருப்பம் மோதிரியே இல்ல. 123 சொல்லுவாப்போம். இதுல என்ன பிரச்சனை? 123 பொதுவாக கேள்வி கேட்டா சேர்த்த நிலைமைய பாருங்கள். நான் நினைக்கிறேன் வீட்டுல இருக்கிற நாய்கள் பூனைகள் கோழிகள் எல்லாம் சத்தம் போட வலிக்கிட்டு சார் சவுண்ட் எடுத்து விட்டா. என்ன என்ன ரைட், நான் என்ன செய்யறதா இருக்கு? என்ன ரைட், ஓகே, கவனிங்க. என்ன என்னடா தம்பி, வீட்டுல இருக்கிற நாய்கள் பூனைகள் கோழிகள் எல்லாம் சத்தம் போட வலிக்கி விட்டுரும். நான் சார் சவுண்ட் எடுத்து விட்டா ரைட், ஓகே, கவனிங்க. அப்ப நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிதானே? ஓகே, கவனிங்க. ரைட் ரைட், ஓகே, கவனிங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க இனி அடுத்ததுக்கு போகும்படா தம்பி. அடுத்ததுக்கு போவோம், அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு என்னண்டா தம்பி தெளிவா கவனிங்கடா தம்பி. அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு மலை சக உச்சி என்பதை சேர்த்து எழுதினான். என்ன மலை சக உச்சி என்பதை சேர்த்து எழுதினா? மலை உச்சி இரண்டாவது
right இதுல ஒண்ணுமே இல்ல right இப்போ என்னடா நம்ம இந்த right ஒரே ஒரு நிமிஷம் தெல்லாம் சரிதானே எல்லாரும் நீங்க ஒரு வெளியில போய் ரெஸ்ட் எடுத்து போட்டு வாங்க சரிதானே ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன கேட்க கூடாது கணக்கணையும் தெரிஞ்சு ஒரே ஒரு நிமிஷத்துல சரியாக எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்து போட்டு வாங்க பிள்ளைகளே வந்திருப்பீங்க நினைக்கிறேன் என்னதுக்கு நான் சொல்றேன் என்றால் பிள்ளைகளை இந்த தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இதை பார்க்க கூடாதாம் நீங்க என்ன செய்ய வேணும் ஒரு மனத்தை அழத்துக்காவது ஒரு இடைவேளை ஒரு ரெண்டு நிமிஷமாவது நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா ஒரு தூர பார்வை நான் கிட்ட பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறாங்க தூரமாக வானத்தையோ அல்லது எங்க தூரமாக இருக்கின்ற ஒரு பொருளை பார்க்க வேணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த இடைவேளை தரும் பொழுது எல்லாரும் வெளியில போய் அல்லது எங்கேயாவது போய் ஒரு தூரமாக இருக்கின்ற தூர பார்வைக்கு எங்களுடைய கண்ணை பழக்க வேண்டும் சரிதானே அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு இடைவேளை தாரது கொஞ்சம் அதை கவனத்துல கொள்ள வேணும் சும்மா திரும்பவும் அதை நீங்க அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னா இடைவேளை விடுறதுல ஒரு பிரயோசனமாக இல்லாம போயிடும் ஏன்னா அதனாலதான் தாரது கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க மற்றது கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் ஆக கிட்ட இருக்க கூடாது சரிதானே ஓகே 2021 எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் கவனிங்கோமா கவனிங்க இந்த கணக்கு உங்களுக்கு தெரியும் என்றார்கள் மாத்திரம் சரிதானே இந்த கணக்கு உங்களுக்கு தெரியும் என்றார்கள் மாத்திரம் கையெழுத்தவும் பிரச்சனை இல்லை இது இலகுவான ஒரு கணக்கு எனக்கு சார் இது தெரியும் என்றார்கள் மாத்திரம் இதுல எனக்கு கையை ஏத்தவும் தொண்ணூற்றி எட்டு சொல்லுமா அவங்கள சவுண்ட் எடுத்து விட்டுருக்கு 98 தம்பி சொல்லுங்க 98 98 சொல்லுங்க சவுண்ட் வந்து அபிஷன் சொல்லுங்க அபிஷன் கதைக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படி செய்யலாம் தசாப்தம் என்ன நூற்றாண்டுடா என்ன தசாப்தம் என்ன நூற்றாண்டுடா என்ன தசாப்தம் என்ன நூற்றாண்டுடா 98 சொல்லுங்க மிக முக்கியமான கணக்கு சரிதானே சொல்லுங்க தாங்க தெரியாது தெரியாது சொல்றா பிரச்சனை இல்ல தசாப்தம் என்ன ஓகே வெரி குட் பிரச்சனை இல்ல சவுண்ட கட் பண்றா தம்பி 98 அவரு தெரியும் வேற யாருக்கு தெரியும் தசாப்தம் உண்டா என்ன நூற்றாண்டு உண்டா என்ன சொல்லுங்க ஹையாதுங்க நான் எல்லாருக்கும் சவுண்டையும் எடுக்க மாட்டேன் நீங்க எடுத்தாது சந்த மாதிரி இருக்கும் குமார் சொல்லு குமார் பிடி 178 100 ஆண்டுகளை சேர்ந்தது என்ன நூற்றாண்டாக காணப்படுகிறது சரியா தாங்க சொல்றது அப்ப 10 ஆண்டுகள் அண்டா பிள்ளைகளே முதலாவது பூச்சியந்தொடக்கம் 1-10 வரை நாங்கள் முதலாம் தசாப்தமாகவும் 11-20 வரை 2ஆம் தசாப்தமாகவும் 21-30 வரை 3ஆம் தசாப்தமாகவும் 31-40 வரை 4ஆம் தசாப்தமாகவும் அதே போல தம்பி 40 வரை 5ஆம் தசாப்தமாகவும் 51-60 வரை 6ஆம் தசாப்தமாகவும் 61 தொடக்கம்
அளவு எழுபது வரை ஏழாம் தசாப்தமாகவும் எழுபத்தி ஒன்று தொடக்கம் எண்பது வரை எட்டாம் தசாப்தமாகவும் எண்பத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு வரை சாரி எண்பத்தி ஒன்றா எண்பத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு வரை ஒன்பதாம் தசாப்தமாகவும் தொண்ணூறு தொடக்கம் சாரி தொண்ணூற்றி ஒன்று தொடக்கம் நூறு வரை பத்தாம் தசாப்தமாகவும் காணப்படும். சொல்றது முதலாவது எல்லா விடயங்களும் தெரிஞ்சாதான் கணக்கு செய்யலாம். விளங்காடா தம்பி சொல்றது என்ன இதுல கணவர் பிழா வருவீங்களா எனக்கு தெரியும், என்ன ரெண்டு கணக்க செய்வீங்க அப்புறம் எல்லாம் மற்ற எல்லாம் பிழா விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரியோ? அப்ப தெளிவாக கவனிங்க, இன்றைக்கு இந்த செக்ஷன் இண்டு கூட எல்லாருக்கும் கிளியரா இருக்கணும், இதுல இருக்கிற சகல பேருக்கும் கிளியரா இருக்கணும். தெளிவாக கவனிக்க வேணாம். அப்ப நம்ம பத்து ஆண்டு சாரி தசாப்தம் என்று சொன்னால் பத்து ஆண்டுகளை கொண்ட ஒரு காலப்பகுதி தான் தசாப்தம். விளங்குதா சொல்றது? எல்லாருக்கும் விளங்கிட்டு தான் விளங்காட்டபடியா காணுங்க. பத்து ஆண்டுகளை கொண்டதுதான் ஒரு தசாப்தமாக காணப்படும். தசம் தசம் என்ற பத்து பத்து ஆண்டுகளை கொண்டது ஒரு என்னவாக காணப்படும்? ஒரு தசாப்தமாக காணப்படும். பத்து ஆண்டுகளை கொண்டது ஒரு தசாப்தமாக காணப்படும். அப்ப பிள்ளைகளே முதலாம் தசாப்தம் என்ன பிள்ளைகளே? பூச்சிய ஓகேம்மா கவனிங்கோ. அப்ப என்னம்மா அப்ப தசாப்தம் என்றா பத்து ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி. முதலாம் தசாப்தம் என்ன பிள்ளைகளே? பூஜ்ஜியம் தொடக்கம் பத்து வரையான காலமாக பத்து பத்து ஆண்டுகளை காணப்படும் முதலாம் தசாப்தம். அடுத்த இரண்டாம் தசாப்தமாக இது ஓராம் தசாப்தம் இரண்டாம் தசாப்தமாக இரண்டாம் பதினொன்று தொடக்கம் இருபது வரையாக காணப்படும் மூன்றாம் தசாப்தமாக இருபத்தி ஒன்று தொடக்கம் முப்பதாக காணப்படும் நாலாம் தசாப்தம் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பதாக காணப்படும் அஞ்சாம் தசாப்தம் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை காணப்படும் ஆறாம் தசாப்தம் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது வரை காணப்படும் ஏழாம் தசாப்தம் அறுபத்தி ஒன்று தொடக்கம் எழுபது வரை காணப்படும் எட்டாம் தசாப்தம் எழுபத்தி ஒன்று தொடக்கம் எண்பது வரை காணப்படும் ஒன்பதாம் தசாப்தம் எண்பத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு வரை காணப்படும் பத்தாம் தசாப்தம் தொண்ணூற்றி ஒன்று தொடக்கம் நூறு வரை காணப்படும். விளங்குதா அம்மா சொல்ற தசாப்தம்? விளங்குதா? உங்களுக்கு என்னென்று தெரிஞ்சாதான் நீங்க கணக்கு செய்ய முடியும். சரியோ? ஓகே. இப்ப இந்த தசாப்தம் தெரியும் எல்லாருக்கும், தசாப்தம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நூற்றாண்டு. அப்ப நூற்றாண்டுண்டா என்ன பிள்ளை என்றாலே நூறு ஆண்டுகளை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படும். என்னம்மா? நூறு ஆண்டுகளை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படும். அதாவது விளையாடுங்க பூச்சியின் தொடக்கம். இதுலதான் பிளவர் நீங்க தெரியாம சும்மா நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அங்கே இங்கேயும் பெட்டி போட்டு செய்யறாது, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்னண்டா ஒரு கணக்கு வரைகள சில வேளைகள்ல நீங்கள் அந்த விடயங்கள் தெரியலன்னு சொன்னால் அங்க எல்லாம் பிள்ளை எடுத்து போட்டு வருவீங்க. என்ன அது சில வேளைகள்ல சில வேளைகள்ல உங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லாதபடியா பிரச்சனையா இருக்கலாம். தெளிவாமா சொல்றத விளங்குதா? தெளிவாக கவனிக்க வேணும். உண்மையில பல என்னுடைய சில ஆசிரியர்கள் கூட கேட்டிருந்தார்கள் என்னுடைய எங்களுடைய வகுப்புல இருக்கலாமோன்னு சொல்லி நான் சொல்றேன். எல்லாருக்கும் இருக்கலாம். அதே போல பல ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் சில வேளைகள்ல இருப்பீர்கள். அதாவது சில வேளைகள்ல என்னை விட உங்களுக்கு சில வேளைகள்ல சில ஐடியாக்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க சொல்லலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? இந்த நுண்ணறிவுன்றது பிள்ளைகளே நான் சொல்றதுதான் சரியண்டு இல்லை, அது நுண்ணறிவுன்றது நீங்களே சில வேளைகள்ல இதை விட இலகுவான வழியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப நீங்க அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சா அல்லது இதை விட இலகுவான வழிகள் இருந்தாலும் எனக்கு சொல்லித்தரலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? நுண்ணறிவு நான் சொல்றதுதான் தெளிவாக கவனிக்கும். நுண்ணறிவுன்றது நான் சொல்றதுதான் சரியண்டு இல்லை, உங்களுக்கு எது இலகுவோ அதை செய்யலாம், நான் இலகுவான வழிகள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லித்தருவேன். சரிதானே? சேற்றபடி இலகுவன்னா நீங்க அதை செய்து கொள்ளலாம். சில வேளைகள்ல மாண்டே நான் சொன்னேன், என்ன இங்கு பின்னால் வந்து முந்து இங்கு முன்னாளுக்கு நீங்க உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு
இந்த பிள்ளைக்கு வடிவானமோ வந்தோம் ஏதோ சம்திங் உங்களுக்கு எது இலகுவோ அதைத்தான் ஞாபகம் வச்சிருக்கணும் சார் சொல்லித்தாரத நீங்கள் படிக்க வேண்டும் இல்ல சரிதானே நுண்ணறிவை பொறுத்தவரைக்கும் காணிங்க அப்ப என்ன வழியாக்கணும் இலகுவான வழி இருந்தா அதை செய்து கொள்ளலாம் அப்ப 2100 ஆண்டுகளை கொண்டதான ஒரு தசாப்தம் பூஜ்யம் தொடக்கம் 100 என்ன நூற்றாண்டு முதலாவது நூற்றாண்டு அடுத்து 101 தொடக்கம் அம்மா வரையாக்கணுங்க 101 தொடக்கம் 200 வரை இரண்டாம் நூற்றாண்டு அடுத்த 201 தொடக்கம் சொல்லுங்க 201 தொடக்கம் 300 வரை மூன்றாம் நூற்றாண்டு 301 தொடக்கம் 400 வரை 301 அம்மா 301 தொடக்கம் 400 வரை நாலாம் நூற்றாண்டு 401 தொடக்கம் 500 வரை அஞ்சாம் நூற்றாண்டு 501 தொடக்கம் 600 வரை ஆறாம் நூற்றாண்டு 601 தொடக்கம் 700 வரை ஏழாம் நூற்றாண்டு 701 தொடக்கம் 800 வரை எட்டாம் நூற்றாண்டு 801 தொடக்கம் 900 வரை ஒன்பதாம் நூற்றாண்டு 900 தொடக்கம் 900 தொடக்கம் 901 தொடக்கம் மணிக்கவனம் பிள்ளைகளை 901 தொடக்கம் 1000 வரை பத்தாம் நூற்றாண்டு இவ்வளவு தான் விஷயம் நீங்கள் இதை தெளிவாக கவனித்தாதான் இந்த கணக்கை எல்லாம் செய்து கொள்ள முடியும் தயவு செய்து பிள்ளைகளே அடிக்கடி வெளியில போய் திரும்ப திரும்ப வராதீங்கோ அடிக்கடி வெளியில போய் திரும்ப திரும்ப வராதீங்கோ அதனாலேயும் கஷ்டமா இருக்குது உங்களுக்கு சில நேரம் தொடர்ச்சியாக விளங்காது ரைட் கவனிங்க ரைட் ஓகே அப்ப தெளிவாக கவனிக்க வேணுமா இவ்வளவு தான் இதனுடைய விடயம் சரியா சொல்ற தம்பி தங்கச்சி மேல எல்லாருக்கும் விளங்கிட்டுதான் தெரிஞ்சால் ஓகே இனி நாங்கள் இந்த கணக்கு செய்வோம் என்றார்கள் கையை எடுத்துக்கோ சார் எனக்கு இது இதெல்லாம் ஈஸி என்றாங்க நான் சார் சொல்லுவேன் என்றாங்க கையெழுத்துக்கோ பிரச்சனை இல்லை நான் உங்களை கேட்க தரேன் மேடம் யாருக்காவது தனியா தெரியும் தாங்க எல்லாத்தையும் சவுண்டையும் எடுத்து விட மாட்டேன் அது பெரிய கறிக்கடை மாதிரி இருக்கும் யாரு தம்பி யாரு ஒரு சவுண்ட் சவுண்ட் எடுத்து விடுறோம் அவர் பிஜி நம்பரும் போட இல்ல ஒன்றும் போட இல்ல கேலக்சி A10 போனா அவன் பேரும் தெரியாது போன்ற பேரை தான் நான் கூப்பிட வேண்டிக்கிறேன் தம்பி சொல்லு கேலக்சி A10 பிடி நம்பர் என்ன பிடி 192 அப்ப அதை அடிக்க தெரியாது உங்களுக்கு எப்படி செய்யறதா என்னட்ட கூட கேள்வி கேட்க கூடாது தம்பி அப்பதான் நீ நல்லா வருவேன் நல்ல உனக்கு வடிவா தெளிவா விளங்கி எக்ஸாம்ல செய்வேன் கேள்வி கேட்கணும் இது என்ன இது என்ன ஏன் பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோம் பிரிச்சா என்ன வரும் சொல்லுங்க என்ன செய்யறது சொல்லுங்க 2020
நீங்கெல்லாம் கயக்க உடம்பு வரவரை கயக்க மாட்டீங்க பிரச்சனை இல்லை. தம்பி 2020 என்ன செய்ய வேணும் சொல்லுங்க. தம்பி கயக்க வேணாம் இல்லைன்னு சொன்னா தெரியாது சொல்லலாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்னம்மா தயவு செய்து பெற்றோர் உதவி செய்ய வேண்டாம். அவர் தனக்கு தெரிஞ்சது செல்லட்டும் பிரச்சனை இல்ல. உண்மையில நீங்க பிறகு சொல்லி கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல. வகுப்புல வச்சு சொல்லி கொடுக்க வேண்டாம். தயவு செய்து அவர்கள் அவங்க தங்களுக்கு வாரத சொல்லட்டும். அதுல நான் ஒன்னும் பேச போறது இல்ல. நான் சொன்னா கேள்வி கேட்டு யாரையும் நான் பேச போறது இல்ல. படிப்பிக்காத விஷயங்களுக்கு அவங்க தங்கள் தாங்கள் தெளிவாக இயங்க வேண்டும். ஏன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவர்கள் தெளிவா தாங்கள் இயங்குற அளவுக்கு இதனால நீங்க வகுப்பு மொழியை நீங்க என்ன எப்படி சொல்லி கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. வகுப்புல வந்து அவர்கள் இயங்க வேணும் தெரியாது தெரியாது சொல்றா தம்பி. ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி சொல்லுங்க. கடைசியில ஒரு சைவர் தானா வந்திருக்கு? ரெண்டு சைவர் ஒரு சைவர் தானே வந்திருக்கு? ரெண்டு சைவர் இருக்கு கடைசியில சொல்லுங்க. ரெண்டு சைவர் இருக்கா? ஆமா. ஓகே பிரச்சனை இல்ல தம்பி. என்ன நம்பர் உங்களுக்கு? முதலாவது தெளிவா கவனிக்க வேணும். தம்பி என்ன பேர் உங்களுக்கு பிளீஸ் சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. வினுஜன். ஓகே வெரி குட். கெட்டிக்காரன் மிக தெளிவாக சில விளக்கங்க சொல்லியிருந்தான். நன்றி. ரைட். வேற யாரும் இதை விட நான் சொல்ல போறேன் எனக்கு சார் தெரியும் இல்ல சார் என்னோட கதைக்க போறேன் நான் எனக்கு சொல்ல போறேன்றாக்க எனக்கு கையெழுத்துக்கோ. மிக முக்கியமான கணக்கு இண்டியோட தெளிவா இருக்க வேணும். யாருக்குமே இல்ல இருக்கிற கிட்டத்தட்ட 175 பேர் இருக்கிறீங்க. யாருக்குமே நாடு பூரா இருக்கிறீங்க. யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அண்டியோட இந்த கணக்குல. வேற யார் உங்களுக்கு எனக்கு வலிவா தெரியும் இந்த கணக்குக்கு மிக தெளிவாக உங்களுக்கு சந்தேகம் சில ஆசிரியர் இருப்பீங்க. தெளிவாக யாருமே இதுக்கு சந்தேகம் தீர்க்கிறது இல்லை எனக்கு தெரியும். வடிவாக தெரியும் நாடு பூராகவும் எனக்கு தெளிவாக இந்த கணக்குக்கு வந்து சந்தேகம் தீர்க்கிறது இல்லை என்று எனக்கு வடிவாக தெரியும். தெளிவாக விளக்கத்தோட சொல்ற இல்ல பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களோட சொல்லி கொடுத்து முடிய விட்டு விடுறாரு சரிதானே. அப்ப யார் ஓகே எனக்கு தயவு செய்து நம்பரை போடக்கூடாது கைய மட்டும்தான் உயர்த்தலாமே என்று சொன்னால் நான் எல்லாரையும் எடுத்து விட்டா தெரியும். உங்களோட எங்களோட நில வகுப்பு நடத்தின பாடு இல்ல. அதனால நீங்க எனக்கு என்ன என்ன சொல்ல வேணும்னா யாராவது யாராவது எனக்கு இந்த கையை உயர்த்தினா நான் அவரை மட்டும் கேட்பேன் சரிதானே. உங்களோட விளங்கம் நான் எல்லார்ட்ட சவுண்டையும் எடுத்தா எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். யாரு கைய உயர்த்தலாம்? இருநூற்று 9 தனுஸ்ராஜ் கதைங்க கைகளா. தனுஸ்ராஜ் குட் ஈவினிங். உங்களோட பேர் தனுஸ்ராஜ் சரி தம்பி. தனுஸ்ராஜ் இதை எப்படி பிரிச்சால் எப்படி இனி என்ன செய்யணும்? இப்ப நான் பிரிச்சுட்டேன் இனி என்ன செய்ய வேணும்? Right, okay, come on. 20 ஓட 1 கூட்டணும்.
ഓക്കേ 20 ഓട കൂട്ടறோம் ഓക്കേ ഇബ്രാഹിം ഓട കൂട്ടறோம் അടയാളം കൊണ്ട് ഞാൻ പോകുന്നു ഓക്കേ വേറെ സർ ഓ சொல்லுங்க 21 നൂറ്റാണ്ട് அது சரி ஓகே 21 நூற்றாண்டு ஓகே அப்ப 21 நூற்றாண்டு நூற்றாண்டு சரி ஓகே தசார்த்தம் செண்டுக்கு பேந்தே இங்கால சதா ச சதா செண்டுக்கு குல ரெண்டுக்கு குல உண்ட போடணும் ரெண்டு குல உண்ட போட வேணும் ஓகே அப்ப சரி அப்ப சரிமா கூட்டணும் பேந்தட ஓகே இதோட அப்ப 21 உம் 2 மூணு வேறம் இல்ல இல்ல 21 உம் 2 உம் 22 எல்லாம் வரது அப்ப விளங்க இல்ல எனக்கு இல்ல சார் ரெண்டோ ரெண்டா கூட்டணும் ஆ ரெண்டோட மட்டும் ஓகே இந்த ரெண்டோட மட்டும் தான் கூட்டணும் கூட்டنا அவ்வளவு கூட்டنا மூண்டோ ரெண்டு மட்டும் மூண்டு மூண்டு ஏன் இந்த ரெண்டோட தான் அடுத்த கேளு நான் உங்களை தாங்க கேப்ப ஏன் இந்த ரைட் ஓகே பிரச்சனை இல்ல நீங்க சொன்னா சரி ஏன் இந்த நாங்க இந்த ஏன் இப்ப நீங்க இதோட புல்லாசியத்தை கூட்டினீங்க நீங்க தான் கூட்டிங்க நான் கூட்ட இல்ல தனஸ்வாச்சோ என்ன தனஸ்வாத் இப்ப இது புல்லா கூட்டினீங்க அது முழுவதுமாக ரெண்டையும் கூட்டினீங்க இதோட சேர்த்து ஆனா இதுல மட்டும் ஒண்ட மட்டும் கூட்டிருக்கீங்க பஞ்சகம் செய்யறீங்களே ஏன் ஏன் அப்படிதான் சொல்லி தந்தவையோ சொல்லுமா அப்படியா ஓகே பரவாயில்லை கேட்டீங்க தனசராஜ் கேட்டீங்க தனசராஜ் அப்ப என்ன முறுக்கு எழுதியோணும் உங்களையா 2020 இந்த வருஷம் 2020 இந்த 2020 அப்ப என்ன செய்ய வேணும் சொல்லுங்க நடுவால பிரிக்கணும் ஓகே பிரிச்சிட்டேன் நானே பிரிச்சு வந்துடுறேன் 20 கூட்டுவோம் ஓகே மூண்டோ அங்க கூட்டுற அப்ப நீங்க இந்த கூட்டத்தை என்னடா அம்மி நீங்க இந்த கூட்டத்தை சொன்னீங்க அப்ப இந்த கூட்டம் இப்ப நீங்க தான் சொன்னீங்க கூட்டம் சொன்னாண்ட என்ன சார் அது 20 தானே சார் ஓ சொல்லுங்க ரைட் ஓகே கேடிங்க வராது தானே 20டா இப்ப நீங்க தான் சொன்னீங்க கூட போட சொல்லி இப்ப வராதன்றீங்க அப்ப ஏன் வராதன்னு சொல்லுங்க எனக்கு எனக்கு விளங்க இல்ல இருபது ரைட் பரவாயில்ல நீ வளவு சொல்ற வரையே இன்னும் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் கேட்கட்டோ வேண்டாம் சார் வரா சார் ரெண்டன் சதாப்தம் சரி ஓகே அது இப்ப பூஜ்யத்தை போடுவோம் பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கிற வரையே இல்ல இந்த பூஜ்யத்தை ரக்க வேணும் அப்ப ரெண்டாம் தசாப்தம் சொல்லி ரைட் ஓகே பிரச்சனை இல்ல கேட்டிக்கா இப்ப வரையாக வேணி என்ன மாதிரி கேள்வி கேட்கட்டோ வேண்டாமோ கலைச்சு போனீங்களோ வேண்டாமா காணுமா கேள்வி தம்பியா அவன் போயிட்டான் போல நடக்கலாம் பயத்துல ஓகே பரவாயில்ல ரைட் அடுத்தது இதுல இன்னும் ஒரு பிள்ளைய கேட்போம் யார சிவகலைய கேட்போம் சிவகலை கெட்டிக்காரு தானே தம்பியா சவுண்ட கட் பண்றா சிவகலைய கேட்போம் சிவகலை பயங்கர கெட்டிக்கார பிள்ளை சரிதானே ரைட் ரைட் சிவகலை குட் ஆப்டர்நூன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார் ரைட் எப்படி சாப்பிட்டாச்சு வேலைக்கு சாப்பிட்டீங்க ஓகே பரவாயில்ல காணுங்க சிவகலை சொல்லுங்க அப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன விளங்குதோ இல்ல விளங்க இல்ல ஒன்றும் ரைட் ஓகே
மாறி மாறி சொல்றாங்க பிரச்சனை இல்ல. என்னடா இதுல கொஞ்சம் பிரச்சனை படுறாங்க, அப்ப இந்தியோட இந்த இதுல இருக்கிறாங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. சரிதானே? ஓகே, சிவகல்ல சொல்லுங்க அம்மா, 2021 நீ எனக்கு எப்படி இதை செய்யலாம்ன்ற சொல்லுங்க சொல்லுங்க. கூட்டோணம் மூன்றாம் தசாப்தம். இது சரி. ரைட், 2020 சொல்லுங்க சொல்லுங்க. 2020 நடுவால பிரிக்கோணம். ஓகே, 20 ஒண்ட கூட்டோணம். ஓகே, இது தசாப்தத்துல வர 20ல 2 இறக்கோணம். அப்படியே இந்த 2 இறக்கோணமா? இங்க அப்ப இறக்கினா இறக்கினா 21ஆம் நூற்றாண்டு 2ஆம் தசாப்தம். 21ஆம் நூற்றாண்டு 2ஆம் 2 நாலல்ல வந்துட்டு இறக்கினா நேரடியா கீழே இறக்கிடுறதா? ரெண்டாம் தசாப்தம். ஓகே, பிரச்சனை இல்லை, கட்டிக்காது. ரைட், இப்ப இன்னும் ஒரு கேள்வி உங்களை தான் சிவகலைய. 2000 ஆண்டு தெரியாது தெரியாது சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை சொல்லுங்க. 2000 ஆண்டு சுகல தெரியாதே. 2000 நடுவால பிரிக்கணும். ஓகே, பிரிச்சுட்டோம். 20 ஒண்ட கூட்டோணம். ஓகே, தசாப்தத்துல வர முன்னுக்கு வர சைவரோல 10 கூட்டோணம். 10 கூட்ட வேணுமா? கூட்டினா 21ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். ஓகே, சிவகலை சொன்னது சரியா? பாப்போம். ரைட், நாங்கள் ஓகே, இப்போ இவ்வளோ காலமும் இவ்வளவு நேரமும் நீங்க இந்த கணக்கு எல்லாம் இப்படி இப்படித்தான் செய்கிறேன்னு நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. சரிதானே? பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்ப்போம் முருக்க, நாங்கள் இந்த கணக்கு வளர்த்துவோங்க படிப்போம்ல. சரிதானே? ஓகே சரிதானே. அப்போ சிவகலை சவுண்டை கட் பண்ணுங்கம்மா, நாங்கள் எடி பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் படையா காட்டுங்கம்மா. உண்மையில இல்ல சொன்ன எல்லா பிள்ளைகளும் மிக சரியாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பாராட்டுக்கள். நான் சொன்னேன், இந்த முறை 2021ஆம் ஆண்டு 200 புள்ளிகள் எடுக்க வேணும். இதுல இருக்கிறவரால் எடுக்க வேணும். சரிதானே? நான் கொஞ்சம் ஆழமாக படிச்சாதான் எடுக்கலாம். என்ன டனிசிகா 200 புள்ளி. அப்ப 2021க்கு நாங்க என்னம்மா செய்ய வேணும்னா, அவங்க சொன்ன மாதிரி பிரியுங்கம்மா, 2021 போடுங்க. இதுல நடுவால பிரிக்க வேணும். எங்களுக்கு தெரியும் பின்னுக்கு இருக்கிற, எப்பவுமே நாங்கள் பின்னாலே இருந்ததானமா செய்து கொண்டு போகணும். பின்னுக்கு இருக்கிறத நூற்றாண்டு தசாப்தம் என்றும், பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிறத நூற்றாண்டு என்று சொல்லப்படும். விளங்குதா? உங்களுக்கு தெரியும் தசாப்தம் என்றால் தம்பி தெளிவா கவனிங்கோ, அதாவது 2 இலக்கத்துக்குள்ளதான் வரப்போகுது. என்ன அதாவது 1 இலக்கம் அல்லது 2 இலக்கத்துக்கு தான் வரும். ஏன்னா தசாப்தம் 10 எண்ணாக காணப்படும். தசாப்தம் அப்படின்னு இருக்கிற தசாப்தம், முன்னுக்கு இருக்கிற நூற்றாண்டு. அது சொன்ன மாதிரி நீங்க இந்த குறுக்க பிரியுங்க பிள்ளைகளே, அதாவது வடையாக வணிங்கம்மா, தெளிவாக வணிங்கோ. இந்த சார் அம்புக்குறியால அம்புக்குறியில வட்டம் போட்டு காட்டி இருக்கிற இடத்துல 1 தொடக்கம் 9 வரை வருமாக இருந்தார். என்ன பிள்ளைகளே, 1 தொடக்கம் 9 வரும், 9 வரை வருமாக இருந்தார். எனக்கு அது ரொம்ப சொல்லுவாங்க பிள்ளைகளே, எல்லாரும் சொல்ல வேணும் சாரோட. 1 தொடக்கம் 9 வரை வருமாக இருந்தால்,
கொடைக்கானிங்கம்மா இந்த கணக்கு எத்தனை மணியாக இருந்தா நாங்க அன்றைக்கு இந்த கணக்கு படிக்காம வைக்கிறது இல்லை சரிதானே கொடையாக்கோணிக்கோடும் ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை வருமாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னாலும் பின்னால உண்ட போடுங்க ஒன்று தொடக்கத்தை அதாவது வட்டம் போட்டு காட்டிக்கணும் இல்லை இதுக்குள்ள ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை வருமாக இருந்தால் பின்னால நீங்க என்ன செய்யலாம் ஒன்றை போடுங்கள் என்ன ஒன்றை போடுங்கள் சரிதானே கொடையாக்கோணி அவர் ரெண்டு மூன்று மூன்று அவர் மூன்றாம் தசாப்தம் இந்த ஒன்றோட கூட்டிங்கடா இருபத்தோராம் நூற்றாண்டு விளங்குதாமா சொல்றது அவர் மூன்றாம் தசாப்தம் இருபத்தோராம் நூற்றாண்டு சரியா ஓகேவா இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் மூன்றாம் தசாப்தம் சாரி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மூன்றாம் தசாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஓகே பிடி ஐம்பத்தி அஞ்சு சொல்லுங்க அப்போ பிடி ஐம்பத்தி அஞ்சு சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் அங்க சொல்ல வேணும் நான் சொன்ன நம்பர் எங்கவா காண இல்ல சுஜாமி சொல்லுங்க நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு சுஜாணி வரும் பாருங்க பின்னுக்கு ஒரு பூச்சி என்ன வட்டம் வட்டத்துக்குள்ள என்ன இருக்கு எட்டு இருக்கு நான் என்ன சொன்னான் ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை இருக்குமாக இருந்தா பின்னுக்கு ஒரு ஒண்டை போடுங்க பின்னுக்கு ஒரு ஒண்டை போடுங்க சரிதானே அப்ப முன்னுக்கும் ஒரு ஒண்டை போட வேணும் அப்ப அப்ப விளங்குறா தங்கச்சி சொல்றது ஓகே அப்ப ஏன் பிள்ளை விட்டீங்க நான் என்ன சொல்றேன் இந்த பாருங்க சார் இந்த வட்டத்துக்குள்ள போட்டதுக்குள்ள ஒன்று வடையா காணுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அல்லது ஒன்பது விளங்குதா ஆகிய ஏதாவது ஒரு இலக்கத்துல அதாவது இறுதியாக இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேணும் இந்த தசாப்தத்தை முன்னுக்கு இருக்கிற இந்த அதாவது தசாப்தத்துக்கு இருக்கிற எண்ணோட நீங்க உண்டை போடுங்க விளங்குதா சொல்றது கீழே உண்டை போடுங்க அப்ப முன்னுக்கு என்ன செய்ய வேணும் உண்டை போடுங்க அப்ப என்ன பிள்ளைகளே அப்ப ஒன்பதாம் தசாப்தம் இப்ப பாருங்க எட்டு மூன்று ஒன்பதாம் தசாப்தம் இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பது மூன்று இருபதாம் நூற்றாண்டு கொஞ்சம் உங்களுக்கு விளங்க வேணும் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு கொஞ்சம் தலை போக எல்லாருக்கும் விளங்கி இருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு சொல்லுதாம்பி நூற்றி அறுபத்தி ரெண்டு சில பேர் தங்களோட சவுண்ட் அப்படியே மியூட் பண்ணி வச்சிருந்தா இங்க எடுக்கல அது நூற்றி அறுபத்தி ரெண்டு சொல்லுங்க அப்படி சொல்லுங்கடா என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஆறு இலங்கை கிரிக்கெட் என்ன இலங்கை கிரிக்கெட் அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றிய ஆண்டு இது சரிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சொல்லுங்க தம்பி யாரு அவன் சவுண்டே காணே நான் என்ன செய்யறது கேள்வி கேட்டா கதைக்க வேணும் கிஷானா சொல்லுங்க கிஷானா நூற்றி மூன்று கிஷானா கிசானா சொல்லுங்க சவுண்ட் எடுத்தாச்சு சார்
என்று தெரிஞ்சாக்கள் மாத்திர கையை எத்த வேண்டும். நூற்றி எழுபத்தி ரெண்டு கினோஜினா, நூற்றி எழுபத்தி ரெண்டு தம்பி சொல்லுங்க எப்படி செய்யறது. தம்பி உங்க சவுண்ட் கிளியர் இல்ல, வேற ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். பிடி 34 34 சொல்லாமா சார், ரெண்டாயிரத்தி இருபது வந்து பிரிக்கணும் சைபருக்கு நடுவால. ஓகே, பிரிப்போம். ரெண்டாயிரத்தி இருபது இல்லையம்மா, ரெண்டாயிரம் பிரிக்கு, ரெண்டு பூஜ்ஜியம் சைபருக்கு பிரிக்கணும். ஓகே, கடைசி சைபரை நாங்க வெட்டிட்டு மூன்றாவது இருக்கிற சைபருக்கு கீழே சைபர் ஒன்று போடணும். இதுக்கியோ இதுக்கியோ. ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க. கடைசி என்ன பிரச்சனைக்கு ரெண்டு சைபர் இருக்குமாக இருந்தால் நீங்க ஒன்றுமே தேவையில்லை பிள்ளைகளை. பின்னுக்கு ரெண்டு சைபர் இருக்குது, அவ இரண்டு சைபர் இருந்தா பிள்ளைகளே தெளிவா கவனிங்க. இவ இதுல வந்து இந்த 20 நூற்றாண்டு அவ்வாறே வரும், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளை. நூற்றாண்டுல நீங்க இதுல பூச்சியத்தை போட்டு கூட்டலாம், இல்லைன்னா அவ்வாறே கீழே எழுதினாலும் சரி. இந்த வடையாக பின்னுக்கு இருக்கிற தசாப்தம் உங்களை பார்த்தா தெரியறான். இப்ப பத்தாம் நூற்றா, அதாவது பத்தாம் நூற்றாண்டு என்ன வினவிளைகளை பின்னுக்கு இருக்கிற தசாப்தம் இருக்குதானே, அதாவது பின்னுக்கு இருக்கிற தசாப்தத்துல நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, பின்னுக்கு இருக்கிற தசாப்தத்துல நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா தெளிவா கவனிங்களா. பின்னுக்கு இருக்கிற தசாப்தத்துல நீங்கள் தெளிவா கவனிங்க. பின்னுக்கு இருக்கிற தசாப்தத்துல அவ்வாறே இந்த பத்தாம் நூற்றாண்டு போடுங்க பிள்ளைகளை. ரெண்டு பூஜ்ஜியம் இருந்தா பின்னுக்கு இருக்கிறது பத்தாம் தசாப்தம் அன்னைக்கு வேணும், பத்தாம் தசாப்தம். இதுல பிள்ளைகளை தெளிவா கவனிங்க, எதுவுமே கூட்ட தேவையில்லை. அப்ப மேலே இருக்கிற நூற்றாண்டே போட வேணும். அப்ப 20ஆம் நூற்றாண்டு பத்தாம் தசாப்தமாக காணப்படும். படையா கவனிங்கம்மா. பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்குமாக இருந்தால் தெளிவா கவனிங்களா தம்பி. பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்குமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது பத்தாம் தசாப்தம் முன்னுக்கு 20ஆம் நூற்றாண்டாக காணப்படும். பத்தாம் தசாப்தம் 20ஆம் நூற்றாண்டாக காணப்படும், 1900ஆம் ஆண்டு. அப்ப 1900ஆம் ஆண்டுடா என்ன செய்ய வேணும். அப்ப நீங்க முதலாவது பார்க்க வேண்டியபடி ஓகே, பின்னுக்கு 2 பூஜ்ஜியங்கள் இருக்கின்றது. ஆகவே 2 பூஜ்ஜியங்கள் இருக்குமாக இருந்தா பிள்ளைகளை என்ன செய்ய வேணும், நீங்க 1900ஆம் ஆண்டை நீங்க போடுங்கோ. நடுவால பிரிக்க வேணும் பிள்ளைகளை. நடுவால பிரிச்சுட்டு என்ன செய்ய வேணும், தெளிவாக்க வேணுங்க. பின்னுக்கு இருக்கிற 2 பூஜ்ஜியம் இருக்கு. ஆகவே பத்தாம் தசாப்தம் 19ஆம் நூற்றாண்டு, அதாவது முன்னுக்கு பிள்ளைகளை நூற்றாண்டோட எதுவுமே கூட்ட தேவையில்லை. என்ன பிள்ளைகளே, நூற்றாண்டோட எதுவுமே கூட்ட தேவையில்லை. என்ன பிள்ளைகளை, நூற்றாண்டோட எதுவுமே கூட்ட தேவையில்லை, சரிதானே. ஆகவே 19ஆம் நூற்றாண்டு பத்தாம் தசாப்தமாக காணப்படும். பாருங்க 2100ஆம் ஆண்டு என்ன பிள்ளைகளை, 2100ஆம் ஆண்டுடா நீங்க என்ன செய்யணும், பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்குது. ஆக 2 பூஜ்ஜியம் இருந்தா உங்களுக்கு என்ன, பின்னுக்கு 10ஆம் தசாப்தம் 21ஆம் நூற்றாண்டாக காணப்படும். என்ன நூற்றாண்டு அவ்வாறே வரும், என்ன ஒன்றுமே கூடாது, சரிதானே. ஓகே பிள்ளைகளே, அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகளே. ரைட், அடுத்த கேள்வி. ஒரு எண்தொடர் ஒன்றில் அடுத்து வரும் 2 இலக்கங்களை கூட்டும் போது கிடைப்பது என்ன பிள்ளைகளே. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே படிப்பிச்சனும் எனக்கு தெரியல. ஓர் எண் தொடர் ஒன்றில் அடுத்து வரும் 2 இலக்கங்களை கூட்டும் போது கிடைப்பது. அவ வடையா கவனிங்கோ, வடையா கவனிங்கோ.
ஒற்றையன் பாருங்க ஒற்றையன் உங்களுக்கு ஏற்கனவே தந்தனம் தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க தெளிவாக ஒற்றையெண்ணையும் ஒற்றையெண்ணையும் கூட்டும் போது இரட்டு எண் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தீங்களோ தெரியல ப்ரீ வகுப்புலையும் படிப்பிச்சிருப்பேன் இதுலயும் படிப்பிச்சிருப்பேன் அதாவது அடுத்து வருகின்ற இலக்கங்களை கூட்டும் போது தெளிவா கவனிக்க வேணும் பிள்ளைகளே அடுத்து வருகின்ற இலக்கங்களை கூட்டும் போது என்ன கிடைக்க போகுது பிள்ளைகளே ஒற்றை எண் கிடைக்கும் அதாவது ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது இரட்டு எண் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியான இலக்கங்களை கூட்டும் போது என்ன இரட்டு எண் கிடைக்கும் அதாவது ஒற்றை எண்ணையும் கூட்டினாலும் இரட்டு எண்ணான் ஈனாவையும் இரட்டு எண்ணையும் கூட்டினாலும் இரட்டு எண்ணான் அப்ப தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க தம்பி தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க அப்ப தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது இப்ப பாருங்க இதுல ஒற்றை எண்ணுள்ள பிள்ளைகளே பதினொன்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க ஒற்றை எண்ணையும் பதினொன்றையும் பதிமூன்றையும் கூட்டுங்கோ பதினொன்று பதிமூன்று போலாடா பதினொன்று பதிமூன்று இது என்ன பிள்ளைகளே நாலு ரெண்டு அவ இருபத்தி நாலு என்ன பிள்ளைகளே இரட்டு எண்ணாக காணப்படும் உங்களுக்கு இது ஒற்றை எண்ணெய் இது இரட்டு எண்ணெல்லாம் நான் பாக்குறேன் சொல்லி தந்துட்டேன் என்ன சொல்லி தந்தனாலா இல்லையோ பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேங்க விடா எட்டு ஆகிய இலக்கங்கள் இறுதியில வருமாக இருந்தால் என்ன பிள்ளைகளே பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆகிய இலக்கங்கள் இறுதியில வருமாக இருந்தால் அது ஒற்றை எண் சாரி இரட்டை எண்ணாகவும் ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இலக்கங்கள் இறுதியில வருமாக இருந்தால் அது ஒற்றை எண்ணாகவும் கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன் என்ன அடுத்த ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது இரட்டை எண் கிடைக்கும் இரட்டை எண் கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகளை இரட்டை எண்ணையும் கூட்டும் போதும் இரட்டை எண் தான் கிடைக்கும் அதான் உங்களை சொன்னானே ஒரே மாதிரியான இலக்கங்களை கூட்டும் போது என்ன பிள்ளைகளை கிடைக்க போது என்ன பிள்ளைகளை கிடைக்க போது ஒற்றை சாரி இரட்டை எண் கிடைக்கும் அதே போல மாறி கூட்டினிகளாக இருந்தால் என்ன ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினிகளாக இருந்தால் ஒற்றை எண் தான் கிடைக்கும் இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது ஒற்றை எண் கிடைக்கும் என்ன ஒற்றை எண்ணுன்ற வளர்த்து பிளவிடக்கூடாது இதுல நீங்க பிளவிடக்கூடாது இதுல வளர்த்து பிள்ளை இருக்கு ஒற்றை எண் கிடைக்கும் இருக்கு என்ன அப்ப கிடையாது நீங்க இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டும் போது என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒற்றை எண் தான் காணப்படும் அடுத்தது அடுத்துள்ள இலக்கங்களை கூட்டும் போது ஒற்றை எண் கிடைக்கும் அடுத்துள்ள இலக்கங்கள் அடுத்துள்ள இலக்கம் கட்டாயமா ஒன்று ஒற்றை எண்ணாக இருக்கும் அல்லது இரட்டு எண்ணாகத்தான் காணப்படும் ஓகே பிள்ளைகளே நாங்க அடுத்த வகுப்புல வந்து அடுத்த கேள்விகளை செய்து கொள்ளுவோம் ஏதாவது டவுட் இருந்தா நாங்க உங்களுக்கு இதை போட்டு வரோம் எனக்கு கொஞ்சம் இருக்கு நாங்க அடுத்ததுல படிச்சு கொள்ளுவோம் ஏதாவது டவுட் இருந்தா என்னட கேட்டுக்கொள்ளுங்கோ தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய வேணும் படிக்க வேணும் படிக்காம இருந்தீங்கன்னா பிள்ளை எனவே நீங்க அடுத்த வகுப்புல படியுங்கோ வியாழக்கிழமை நான் உங்களுக்கு எங்களுடைய மேலதிக உங்களை தெரியும் இன்றைக்கு பிள்ளைகளே எங்களுடைய அடுத்த கொஞ்சம் பிஸியன்றவனே நான் ஒண்ணுமே சொல்லலாம் போச்சுதோ அடுத்த மாதத்தினுடைய முதலாவது வகுப்பு என்ன போன மாதம் பன்னெண்டு வகுப்பு முடிஞ்சது இன்றைக்கு முதலாவது வகுப்பு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் சரிதானே அப்ப நீங்களும் வருகிறோம் கணக்குல நீங்க எழுதி வச்சு கொள்ள வேணும் சரிதானே சரியா தான் போறாருன்னு நீங்களும் என்ன செய்ய வேணும் பார்த்து கொள்ள வேணும் முதலாவது வகுப்பு இன்றைக்கு நடக்குது அப்ப நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு கொள்ளுங்கம்மா நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம் உங்களுக்கு மேலதிக வகுப்பு சில வியாழக்கிழமை போட்டால் அது மேலதிக வகுப்பு உங்களும் செய்யும் சனி ஞாயிறு செவ்வாய் அந்த மூன்று வகுப்பு தான் நீ கணக்குல எடுக்க வேணும் மற்ற கிழமை நாளில் போடுற வகுப்பு எல்லாம் மேலதிக வகுப்பாக இருக்கும் வியாழக்கிழமை வகுப்பா இல்லையான்னு சொல்லி நாளைய தினம் இட வெள வியாழக்கிழமை விடியத்தான வகுப்பு நாளைய தினம் இடவே உங்களுக்கு நான் அதை போட்டு விடுவேன் பிள்ளைகளே எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே கொஞ்சம் அந்த விடயங்களை கவனிச்சு கொள்ளுங்க தயவு செய்து படிச்சு கொள்ளுங்கம்மா படிக்க இல்லைன்னு சொன்னா நீங்க என்னம்மா பிரச்சனையா இருக்கும் எனவே அன்புக்குரிய பிள்ளைகளை படிச்சு கொள்ளுங்க ஓகே பாய் சீ யூ குட் நைட்